ஒரே ஒருத்தருக்காக, அந்த ஒருத்தருக்காக என் வாழ்நாள் கூட வெயிட் பண்ணுவேன். அந்த ஒருத்தர் யாருன்னா என் மாமா. மாமா நான் என்ன மாமாக்கால தப்பாடுத்துக்காதீங்க. மாண்புமிகு மானமிகு நல்லா இருக்க. ஆனா இது புதுசா இருக்கு, புதுசா. இந்த மாதிரி வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு. உங்க கருத்து என்னன்னு கேட்டதுக்கு அருமையான ஒரு பதில். How do I tell you? ஒரு பதில். அந்த பதில எங்கயோ கேட்ட மாதிரியே இருக்கும் பாருங்களேன். அது எப்படி கருத்துரிமைன்னு இந்த தற்குரி முண்டம் சொல்லிட்டு இருக்கு? ஏன்னா தற்குரி முண்டம் அதுக்கு அவ்வளவுதான் தெரியும். நீங்க சொல்லித போய் எனக்கு தெரியுதா? நான் நிமிந்து பாக்கணும் செய்தி. நான் பாக்கணும் எந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கேன்னு. எப்ப தம்பிடே அந்த வெறி பிடிச்ச நாயை முதல்ல எங்கேயாவது வடக்க விரட்டி விடுறா. அவங்க சொல்லிதான் அவருக்கே தெரியும். வெகுலியா இன்னசென்ட் சீமானே 420 நான் வந்து அவன் ஒருத்தருடன் நான் காரி காரி செருப்பு காட்டு நடி நான் ஏன் துப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்படித்தான் ஒரு மூடன் மேல் பாதியிலும் போய் பேசி இருக்கிறான். What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வி ஆயா இது? பட்டம் படித்தவனுக்கு தெரிய வேண்டாமா? அறிவு இருக்க வேண்டாமா? சொந்த மக்களை இப்படி தவறாக வழிநடத்தலாமா? அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. படிக்காதவன் சொல்லி இருந்தா பரவாயில்ல, சட்டம் படிச்சவன் போய் சொல்றான். சுப்ரீம் கோர்ட் போனாலும் விடமாட்டோம், புடுங்கிடுவாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. கூவடா ஏறாது, கோட்பாடு ஏறாது, ஒரு விளங்காதது. வார்த்தை என்னமோ வருது, அதெல்லாம் உனக்கு இப்ப பூட்டிட்டான. என்ன பண்ண போய் பூட்ட போட்டு ஆட்டிட்டு இருக்கியா? குழந்தைக்கு அண்ணன் இப்பொழுது பெயர் சூட்டுவார்கள். இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய மைனர். என் குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும்னு ரொம்ப நாள ஆசை. இதுவரைக்கும் எந்த பரதேசி நாயி தான் பிள்ளைக்கு பேர் வைக்க கூப்பிடல. உன் பிள்ளைக்கு ஒரு பேர் என்ன? ஒன்பது பேர் நான் வைக்கிறேன்டா. இதுவரைக்கும் யாரு வைக்காத பேரு? முருகா சேர்ந்து வச்சுக்கோ. இது பொம்பளை பிள்ளைங்க. இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணணும் உங்களுடைய நண்பர்களுக்கு, சிநேகிதர்களுக்கு.